வணக்கம். நாங்கள் ராய சேகர், என் பேர் சேகர். உங்கள் ஊர்னா? ராய இது கரோட்னூர், ராயகோட்டு பக்கம் கரோட்னூர். உங்கள் பிராண்டு நேம்னா? கேஆர்எஸ். கேஆர்எஸ். ம், பிராண்டில் எத்தனை மாடுனா வச்சுருக்கீங்க? ஆனால் இப்போது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து மாடு கட்டிட்டு தான் இருந்தோம். இப்போதைக்கு எங்கள் தாத்தா இறந்துட்டதுனால எங்கள் அப்பா காலத்துலேருந்து மூணு மாடு கட்டியிருந்தோம். மூணு மாட்டில் வந்து இப்போ தான் சமீபத்தில் இப்போ ஒரு 10-15 நாள் தான் ஒரு மாடு கொடுத்துட்டோம் ப்ரைஸ்காரு காவேரி பண்ணதுக்காருக்கு. இப்போ இது ரெண்டு தான் இருக்குது, தாய் புல்லு ரெண்டு தான் இருக்குது. அது வீட்டாக நிற்கிறதுனால இந்த மாடு சரி கண்ணு போட்டதுனால எதுவும் கொடுக்கல, அதனால அப்படியே வச்சுருக்கேன். அதே பண்டிகைக்கு அப்பா காலத்தில் மூணு மாடு இருந்துச்சு இல்லைங்க, இப்போ அவருக்கு அப்புறம் நீங்கள் எதாவது மாடு வாங்கினீங்களா? நாங்கள் வாங்கினது இந்த மாடு தான். இந்த மாடு வாங்கினீங்க? கரகூரில் வாங்கினோம் நான், மாரண்டள்ளி பக்கம் கரகூர் சீரம்பட்டி. அவர் பேர் என்னென்னு ஞாபகம் இருக்குது வரல, ஊருக்கு வெளியில் இருக்கார். அவர்கிட்ட தான் பண்டிகை பார்த்துட்டு தான் வந்து மாடு எடுத்தோம் நாங்கள். இந்த மாடு வந்து இந்த மாட்டு 6 மாதம் வயிற்றுல இருக்கும்போது இந்த மாடு எடுத்துகிட்டு வந்து, இந்த சேவு பெரிய சேவு 6 மாதம் வயிற்றுல இருக்கும்போது இந்த மாடு எடுத்துகிட்டு வந்தது. 95,000 மாடு வாங்கினது. இந்த மாடு வாங்கி வந்து 4 மாதத்துக்கு கன்று போட்டுடுச்சு. கன்று போட்டது சரி, வீட்டாண்டி நாங்களே வளர்த்துனோம். அப்புறமா சிம்பிளாக நம்ம வில்லேஜில் எங்கள் ஊரில் ஒரு 2 வருஷம் பண்டிகை போட்டு பார்த்தோம். ஓரளவுக்கு பிக்கப்பாக இருந்துச்சு. 2020 டைம் போட்டு பார்த்தோம், ஓரளவுக்கு பிக்கப்பாக இருந்துச்சு. 2021 அப்படி போட்டோம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. 2022 தான் வெளியே அத்து பண்டிகைக்கு போட்டு, தடுக்கில்லாமல் அத்து பண்டிகை போட்டு இது சரி பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 2023 தான் அத்து பண்டிகை வெளியூரில் தடுக்கூட அத்து பண்டிகை போட்டு ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ உங்களான வந்து இந்த மாடு கண்டு போட்டு இப்போ ட்ரைனிங் கொடுத்து பண்டிகை பண்ணி, அந்த கண்டு தான் ஒரு கண்டு இதுக்கு பின்னாடி போட்டது வந்து ஒரு கண்டு இங்கே தொட்டலாமட்டிக்கு கொடுத்தாச்சு. தொட்டலாமட்டிலே இருக்காது, அதுவும் பண்டிகை பண்ணுது. அதுக்கும் அந்த கண்டுக்கு பின்னாடி இன்னொரு கண்டு போட்டோம். இப்போ தான் இப்போ 25 நாளில் மகாராஷ்டிராவுக்கு கொடுத்துட்டான். இப்போ இது 4வது கண்டு, இந்த சேங்கண்டு போட்டிருக்கு. எப்படியெல்லாம் பண்டிகை ட்ரைனிங் கொடுத்து பண்டிகை எடுத்து விட்டீங்க இந்த மாட்டுக்கா? இங்கே சின்ன சின்ன ஊரில் பண்டிகை ஃபஸ்ட்டு போட்டு பார்த்தது ஸ்லோவாக, ஓரளவுக்கு ஸ்லோவாக இருந்துச்சு. அப்புறம் வருஷம் வருஷம் கொஞ்சம் வளர்ச்சி ஆக ஆக என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் நல்லா ட்ரைனிங் வந்துச்சு. அதுக்கப்புறமா 2022 தான் இது பண்டிகைக்கு வெளியூருக்கு போட ஆரம்பித்தோம். 2022 ஃபஸ்ட்டு வந்து தேவர்ஸ்பள்ளி போட்டோம், இங்கே இதுக்கிட்ட சூளகிரி பக்கம் தேவர்ஸ்பள்ளி போட்டோம். தேவர்ஸ்பள்ளி கரெக்டாக நல்லா பண்டிகை பண்ணுச்சு. அப்புறமா தான் 2வது பண்டிகை வந்து துருவத்துக்கு போட்டோம், துருவத்துலேயும் பண்டிகை பண்ணுச்சு. அது 2 பண்டிகையோட சரி, எங்கள் தம்பி லீவ் முடிச்சுன்னு வெளியே போயிட்டான். அது வரைக்கும் இது வரைக்கும் போடல. அப்புறமா இப்போ 2023 தான் எங்கள் லோக்கல் எங்கள் ஏரியாவில் பண்டிகை பண்ணிவிட்டு, அப்புறமா ஃபஸ்ட்டு பண்டிகை 2023 ஆவல்பள்ளியில் போட்டாச்சு. அப்புறமா 2வது வாட்டி இதில் துருகம் போட்டாச்சு. அது முடிச்சுட்டு திருப்பியும் லீவ் முடிச்சுன்னு கிளம்பிட்டார், வேறு எங்கேயும் போடல. அதில் 2 வருஷமா மாடு போட்டுருக்கேன். இப்போ அதில் மாடு 8 பேர் விடுறதுக்கு எவ்வளோ பேர் தேவைப்படுச்சு மாட்டுக்கு? மாட்டுக்கா? ஆனால் ஒரு 10 பேர் தேவைப்படுது. ஆனால் வெளியே பிடிக்கும் போது ஒரு 7-8 பேர் எக்ஸ்ட்ரா வேணும். வெளியே பிடிக்கிறதுக்கு ஒரு 7-8 பேர் எக்ஸ்ட்ரா வேணும். பார்த்தீங்கன்னாக்கா ஆக மொத்தம் ஒரு 20 பேர், ஒரு 25 பேர் வேணும். ஒரு 20-25 பேர் வேணும். இதை ஒதுக்கிறதோ அந்த மாதிரி எதுவும் அந்த இதெல்லாம் கிடையாது. நல்லா குணமாக இருக்கும், சைலண்டாக வர சைலண்டாக பண்டிகை பண்ணோம். இப்போ 2023 அதுக்கு போட்டுருக்கீங்க, அங்கே எந்த அளவுக்கு உங்களுக்கு பேர் எடுத்துருச்சு? நல்லா தான். இந்த இப்போது அந்த சின்ன கண்ணுலேருந்து வளர்க்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு 1 வருஷம் நல்லா ஏறி நல்லா பண்டிகை பண்ணதுனால தான் இந்த வருஷம் வந்து ஆவல்பள்ளி டேமில் சரியான பண்டிகை பண்ணுச்சு. பண்டிகை பண்ணதுனால தான் அந்த ஊரில் பேர் எடுத்ததுனால தான் சரி துருவத்துக்கும் போடலாம், சுற்று வட்டாரத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க துருவத்துக்கும் போடலாம் அப்படின்னு போட்டு சரி அதனால் வந்து அங்கேயும் பண்டிகை பண்ணியாச்சு. அங்கே நல்லா பேர் வாங்கணும் தான், அடுத்த வருஷம் இன்னும் மேலே பண்டிகை பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு அதுக்கு போகிறீங்கன்னா மாடு எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து போவீங்க? ஆனால் ரொம்ப லாங் இருந்தாக்கா நைட்டு ஒரு 3 மணிக்கு அந்த மாதிரி ரெடி பண்ணிடுறோம். நைட்லேயே 3 மணிக்கு ரெடி பண்ணிவிட்டு கிளம்பிடுறோம். எங்கே கொஞ்சம் நம்மளுக்கு பக்கம் ஒரு 10 கிலோமீட்டருக்கு உள்ளே இருந்துச்சுன்னா காலையிலே ஒரு 6 மணிக்கு ரெடி பண்ணி வண்டி வச்சு ஏற்றின்னு போயிடுறோம் பண்டிகைக்கு. இப்போ ஒரு பண்டிகை போகிறீங்கன்னா அங்கே பண்டிகை செலவு தோறாமல் எவ்வளோ? ஆனால் இங்கேருந்து பசங்கள்லாம் வராங்க, பசங்களுக்கு இன்னும் வண்டி வாடகை அது இது சைடிஸு இது சைடில் ஜூஸு அது இது வாட்ரு அந்த மாதிரி வாங்குறது, சாப்பாடு நல்லது கெட்டது எல்லாமே அவங்களுக்கு A to Z ஒரு 17-18,000 ரூபா ஆகுதுண்ணா ஒரு பண்டிகைக்கு போனால். இங்கே லோக்கல் இருந்தால் வெளியூர் இன்னும் பரணும், அதர் ஸ்டேட்டுக்கு வெளியே ஏதாவது போனோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஆகும். எவ்வளோ ஆகுதுன்னு போயிட்டு வந்தால் தான் தெரியுது.
நாம இங்க லோக்கல் விடுறதுனால இப்ப நம்ம ஒரு 20 கிலோமீட்டர் 25-30 கிலோமீட்டர் உள்ள இருக்கிறதுனால இவ்வளவு செலவு சொல்றோம். இன்னும் வெளியே பாரு, இப்போ நம்ம இது பக்கம் கர்நாடகா இருக்கு, அங்கெல்லாம் போனோம் வெளியே அவுட்டர்ல போன வெளியே அதிகமா இதாகுது, அந்த மாதிரி ஆகுது. தோராயமா ஒரு மாசத்துக்கு ஒரு 5000 ரூபாய் ஆகுதுண்ணா, 5000 ரூபாய் மாசம், 5000 ரூபாய். ஏன்னா தவிடு புண்ணாக்கு இது ரெண்டு தான் வைக்கிறோம், வேற என்ன வேற வெள்ளம் ஒன்றும் பூசவெல்லாம் இன்னும் வைக்கிறதுல தவிடு புண்ணாக்கு மட்டும்தான். செலவு ஒரு 5000 ரூபாய் ஆகுது. மீதி எங்களது நிலம் அதிகமா இருக்கு, தோட்டம் இருக்கு, கேணி இருக்கு, பில்லு இருக்கு. எங்க பில்லு இது வந்து எங்க சொந்ததுலயே போயிடுது, அதனால வந்து கணக்கு தேர்றதுல வந்து வந்து தவிடு புண்ணாக்கு வாங்கினா மட்டும்தான் அது மட்டும்தான் செலவாகுது, மாசத்துக்கு 5000 ரூபாய் ஆகுது. அது மட்டும்தான் வாங்கி பராமரிச்சுட்டு வரோம். பராமரிக்கிறது வந்து எங்கள் அப்பா தான் பராமரிக்கிறாரு. நான் இப்போ காலையில் சாயந்தரம் பிடிக்கிறான் கட்டுறான், மற்ற டைமுக்கு விவசாயம் அதிகமாக இருக்குது, விவசாயம் பார்த்துட்டு போயிடுறேன். எங்கள் அப்பா தான் எல்லாமே பராமரிக்கிறாரு. நாம் ஏதாவது இல்லைன்னா அதுக்கு தின்பண்டம் இல்லைன்னா மட்டும் வாங்கினந்து கொடுக்குறோம், மீதி பராமரிக்கிறது ஃபுல்லாக எங்கள் அப்பா தான். அப்பா மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்பா இல்ல டைம்ல வீட்டில் மாடெல்லாம் பிடிச்சிக்கிறாங்க. ஆ, வீட்டில் எல்லாம் லேடிஸுங்கெல்லாம் பிடிக்கிறாங்க, எங்கள் தம்பி வீட்லேயே பிடிக்கிறாங்க, இல்லைன்னா நான் பிடிச்சிக்கிறேன். எங்கள் நான் முடிஞ்சேன்னா எங்கள் அப்பா பிடிக்கிறாப்படி, எங்கள் அப்பா முடியலன்னா எங்கள் தம்பி வீட்டில், எங்கள் தம்பி வீட்டில் பிடிக்கிறாங்க. இன்னும் பசங்கள்லாம் இருக்கிறாங்க, பசங்களும் நல்லா சின்ன சின்ன பசங்க, நல்லா 6 வயசு 7 வயசு பசங்க, அவங்களும் பிடிச்சிக்கிறாங்க. என்ன ஒன்றும் ப்ராப்ளம் எல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த மாதிரி பாயிருது அந்த மாதிரி எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது மட்டும் வளர்க்குறான், இதுக்கு பின்னாடி இன்னும் போக போக இன்னும் மேலே வளர்க்குறதுக்கு நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். மேக்ஸிமம் 25 பேர் வரேன்றீங்க, இல்லை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எங்கள் லோக்கல் பசங்க எல்லாம், எங்கள் சொந்தக்கார பசங்க தான், அண்ணன் தம்பி சித்தா பசங்க, மாமா மச்சா இவங்க தான் வராங்க. பக்கம் வந்து ஒரு 4-5 பசங்க வராங்க, அவ்வளோதான். இப்போ இருக்கிறதுல வந்து இங்கே இருக்கிற பசங்க தான், இவங்க தான் வராங்க போகிறாங்க, அவங்களாம் பர பக்கமே இருக்காங்க. வேணுமா அவங்களையும் என்ன ஏதுன்னு கொஞ்சம் அப்படியே விசாரிச்சுக்கோங்க. வணக்கம் ப்ரோ, உங்கள் பேர்? என் பேர் வந்து அன்பு. உங்களுக்கு ஊர் இதே ஊர் தான் ப்ரோ? இப்போ மாட்டு உரிமையாளர் உங்களுக்கு எப்படி தெரியும்? மாமா தான், எங்கள் மாமா தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 6-7 வருஷமாக மாடு வச்சுருக்காங்க தான் இருக்காங்க. வந்து ஆரம்பத்துலேருந்து தெரியுமா இல்லை இப்போ ரீசெண்டாக? இல்லை ஆரம்பத்துலேருந்தே தெரியும். இவங்க பண்டிகைக்கெல்லாம் பிடிச்சிட்டு போகும்போது நானும் கூட போவேன், அப்போ இருந்து நல்லா தெரியும். இப்போ ஒரு பண்டிகை போகிறீங்கன்னா அவங்க எப்படி உங்களுக்கு எப்படி சொல்லுவாங்க பண்டிகைக்கு இதுமாதிரி மாடு போடலான்ட்டு? நாங்களே அடிக்கடி வருவோம், அப்போ சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்டிகைக்கு போடலாமா என்னன்னு. நாங்கள் பசங்கள்லாம் போடலான்னா போடுவாங்க, சரி அப்படி போட முடியாத பட்சத்தில் வேணான்னுடுவாங்க. நீங்களா ஏதாவது அது பார்த்துட்டு வந்து இந்த அது நல்லா இருக்கு பண்டிகை போடுங்க நீங்கள் ஏதாவது சொல்லியிருக்கீங்களா? ம், சொல்லியிருக்கோம், இந்த இந்த ஊர் பண்டிகை நல்லாயிருக்கும், இதுக்கு போடலான்னா போடலாங்கன்னு. எப்பப்பெல்லாம் பார்க்க வருவீங்க? சண்டே ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் ஈவினிங் டைம் அந்த மாதிரி வருவோம், வந்து ஆளுங்க இருந்தாங்களா இங்கே இருப்போம், அப்படி இல்லைன்னா கூட நாங்களே பார்ப்போம் மாடு, ஒன்றும் பாய்ச்சலெல்லாம் பயாது. மாடு பண்டிகை ஏற்றுக்கு போகிறாங்கன்னா நீங்களாம் எவ்வளோ நேரத்துக்கு வருவீங்க? ரெடி பண்ணி கூப்பிட்டு போவீங்க? நாங்கள்லாம் நைட்டே வந்துடுவோம், நைட்டே வந்து சாப்பிட்டு தூங்கிட்டு ஒரு 3 மணிக்கே இருந்து ரெடி பண்ணிட்டு மாடு அப்படியே ஸ்லோவாக கிளம்புவோம் அதுக்கிறத வகை. மாடு அதில் எந்த அளவுக்கு பண்டிகை பண்ணும் உங்களுக்கு தெரிஞ்சு? அதில் எந்த அளவுக்குன்னா எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் பெஸ்ட்டாக தான் பண்ணியிருக்கு, இங்கேயும் ஒன்றும் சொதப்பில்லை. மாடை பொறுத்த வரைக்கும் நல்ல பண்டிகை தான் பண்ணுது. அவங்க அப்பா காலத்துல இருந்து மாடு வச்சிருக்காங்க. இந்த பிராண்ட் உருவாக்குறதுக்கு எத்தனை வருஷமா இவங்க எப்பிலிருந்து இந்த பிராண்ட் உருவாக்குனாங்க? இந்த பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான் உருவாக்குனாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி பசங்கள்லாம் சேர்ந்து சரி கேஆர்எஸ் பிராண்டை உருவாக்கலாம்னு முடிவு பண்ணது தான். எல்லாத்துலேயும் போட்டுங்க, நல்லா பேர் வாங்கி குடிச்சு கேஆர்எஸ்ன்னு, அதனால இன்னும் மேலும் மேலும் போடலான்னு இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 வருஷமா தான் அதுக்கு போகுது. உங்களுக்கு தெரிஞ்சு இந்த 2 வருஷத்தில் எந்த பண்டிகை நல்லா பண்ணிச்சு? துர்கம் பண்டிகை தான் ப்ரோ. துர்கம் பண்டிகையில் வந்து என்ட்ரன்ஸ்லேயே 2 பேர் அடிச்சுட்டு தான் வெளியே வந்துச்சு. நாடு மாடு நல்லா வந்துச்சு ப்ரோ. 10 வருஷத்துக்கு ஏதாவது இன்னும் மாடு ஏதாவது தயார் பண்ணிக்கலாம்? அவர் மாமா மிலிட்ரியில் இருக்கார், அவர் வந்தாருன்னா மாடு வாங்குறேன்னு சொல்லியிருக்காரு. மேலும் மேலும் ஏதாவது வாங்கணுங்கன்னா கேஆர்எஸ்ன்ற மாடு, ஒரு மாடுன்றது 5 மாடு கூட ஆகலாம். இப்போ ஒரு அத்துக்கு போனீங்கன்னா விழா கமிட்டி உங்களுக்கு அந்த எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? அதுக்கு போனோம்னா ஒரு ஒரு அதில் பார்த்தீங்கன்னா இந்த தோரணமே கட்ட மாட்டாங்க, அது கொஞ்சம் கட்டினா நல்லாயிருக்கும்.
புல் கேச்சர்ஸ் வந்து இங்கே டர்னிங்கில் வந்து மாடு ஸ்லோ ஆகிட்டு அப்படிங்கால பிடிக்கிறாங்க. அப்படி பிடிச்சா மாட்டுக்காருக்கு மனசு கஷ்டமாக இருக்குது, அதனால அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தோரணத்துக்குள்ளேயே மாட்டை பிடிச்சாங்க கூட எங்களுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்கும். அது மாதிரி வந்து இங்கே சைடில் பிடிக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து சிறப்பாக பண்ணால் எங்களுக்கு மேலும் மேலும் மாடு போடணும்னு இன்னும் கொஞ்சம் ஆசையாக இருக்கும். 2022 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து சிறப்பாக முடிஞ்சு. 2023 பூரா தடங்கள் தான் வந்துச்சு. 2024லையாவது தடங்கள் இல்லாமல் எங்களுக்கு சிறப்பாக பண்ணி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு எதிர்பார்க்குறோம்.